வரி கட்டுறதே குடிதண்ணீருக்காக சுகாதார வசதிக்காக
உனக்கு ஏன் வரி கட்டணும்? குடிக்க தண்ணி கிடைக்கலையே. குடிக்க தண்ணி இருந்தா ரெடி அடிப்படி சண்டை மெட்ராஸில் நடக்கிறத விட மோசமாக நடக்குது. குடிக்க தண்ணி கொடுக்காத உனக்கு எதுக்கு வரி கட்டணும்? எங்காவது சுகாதார வசதி இருக்கா? எதப்புற நகரம்னாலே யானைக்கால் உற்பத்தி பண்ற இடம்னு சொல்றான். அதுக்கு என்ன சொல்றான்? என்னடா யானைக்கால் உற்பத்தி பண்ற இடம்னு சொல்றியன்னா, ஆமா அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் பெரிய பெரிய காலா இருக்கு, கால் நீங்கி போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்றான். ஏண்டா அதுன்னு கேட்டா தீட்சன் சொல்றான், அதுக்கு ஒரு ஓமம் வளர்த்துவோம். என்னதுக்குடா ஓமம்? ஒரே காலில் நடராஜர் நின்னதுனால பாரம் எல்லாம் ஒரு பக்கத்துல இறங்கி போச்சு. அது பூரா பக்தர்களை பாதி சுட்டு, அதனால எல்லாருக்காலும் பெருசு பெருசா நீ யானைக்கால் உற்பத்தியே இந்த நடராஜா இந்த சிதம்பரத்தில் தான். இதெல்லாம் சரி பண்ணாம இந்த ஓட்ட ஒடிசல்கள்லாம் ஒன்றும் பண்ணாம இந்த போலீஸ்காரங்களை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குன்னு தண்ணி தயார் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ரோடு நல்லா இருக்கோ அந்த ரோடு முனையில கொண்டு வந்து ரெண்டு தட்டியை வச்சு விடுறான், இந்த பக்கமாக போகாதே கை வாஷ் அப்படின்னு. இவன் குண்டு குழியில் போய் தான் போக வேண்டியிருக்காங்க. அப்போ இந்த டிரைவர் சொல்கிறான், என்கிட்ட இருக்கிற டிரைவர் சொல்கிறான், என்னடா இப்படிப்பட்ட ரோட்டில் வண்டியை ஓட்டியே என்னடா ஆவருதுன்னா, உங்களுக்கு பகவான வேண்டி இருக்க உங்கள் ஆயுள் நல்லா இருக்கான்னு பாருங்க, செட்டி ஆயுஷா இருந்தால் ஒன்றும் ஆகாது. கட்டி ஆயிடுச்சு இல்லாம போனா என்ன ஆகும்? அவரு செத்த உடனே அன்னைய ராத்திரி நம்ம பால்ஸ் மாதிரி இருக்கிறவரு எல்லாம் கோயில்லையும் விளக்கு போடும்பார். என்ன விளக்கு அது? என்ன விளக்கு அது? அது என்ன விளக்கு? அகல் விளக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பேர் இன்னும் உண்டு. முன்னாடி இருந்த முதலமைச்சர் போயிட்டாரு, அப்புறம் வந்திருக்கிற முதலமைச்சர் அவர் இருக்காரு, அவர் என்னென்னமோ சொல்றார். ஆனா எதையாவது ஒண்ணு சரியா செய்யற அளவுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரா? அதை திட்டம் நீக்கி செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அது அவருக்கு வல்லமை இருக்குதா, சக்தி இருக்குதா? ஒண்ணு அதனால இதுக்கு எச்சரிக்கை கொடுக்குற அளவுல தான் இந்த ஆர்ப்பாட்டம். எங்க பாணியெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிறதெல்லாம் கிடையாது. யாருனையா அப்படி கண்டன ஆர்ப்பாட்டம்னால ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டார். கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் ஒன்றும் நடக்காது. ஒரு 15 நாள் வேலை கொடுப்போம், அதுக்குள்ளார சரியாக செய்யலன்னு சொன்னால் அன்னைக்கு வேற கட்டமான போராட்டத்தை நடத்துவோம். எல்லா அதிகாரிகளையும் சிறைபிடிப்போம். எங்களுக்கு தேவையானதை செய்து தருகிறேன் என்று உறுதி அளித்தால் மட்டுமே அவர்களை விடுதலை செய்யுங்க. அதை செய்யறதுக்கு எல்லாருக்கும் மனசு இருக்கா, தைரியம் இருக்கா? ரொம்ப பேர் இல்ல, சட்டம் குறைச்சா ரொம்ப பேருக்கு அந்த தைரியம் இல்லை. அதனாலதான் இவெல்லாம் விளையாடுறோம். 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை இருந்து முடிவு உட்கார வச்சோம் வச்சிருந்தாங்க. அவன் எங்க போன கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்னு அவன் நல்லா தானே இருக்கான். இல்ல அவர் முயற்சி கொலை செய்ய செய்ய காட்டியே ஓடி போறவனா அந்த ஆள் பக்கத்துல இருக்க மாட்டான்.
பசியே எடுக்காதவன் நான் நிறுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு கொண்டு வந்தோம் பைசானாலும் இளைஞர்கள் எடுக்கிற மாதிரி ஏன்னா இல்லைன்னா அவர் பதவிக்கும். இந்த வட்டாயிரம் செல்வராஜன் பங்குவோம் அவர் இளைஞர் வைசாயின்னு சொன்னால் அவர் பதவி எடுத்துவோம். அந்த மாதிரியெல்லாம் இப்போ கட்சியை முனைப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த குண்டும் குடியுமாக இருக்கிற சாலைகளை சீர் செய்ய வேண்டிய கடமையை ஒரு 15 நாட்களுக்குள் இந்த நகராட்சி செய்யவில்லை என்றால் நகர செயல் அலுவலரை இன்னும் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரிகட்டு வரிகட்டுன்னு சொல்லிட்டு வரவேன் எல்லாரையும் முற்றுகையிடுகிற தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?